ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ் வித் ஹேமா. 11th மேக்ஸ் செகண்ட் சாப்டர் பேசிக் அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 2.1 டு தேர்ட் சம். லாக் எக்ஸ் டு த பேஸ் 8 பிளஸ் லாக் எக்ஸ் டு த பேஸ் 4 பிளஸ் லாக் எக்ஸ் டு த பேஸ் 2 ஈக்குவல் டு 11. இப்போ இதை எப்படி எடுக்கலான்னா, பவர்ஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். பவர்ஸும் பேஸும் இன்டர்சேஞ்ச் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா, சொல்யூஷன் போட்டுக்கோங்க. லாக் எக்ஸ் டு த பேஸ் 8 பிளஸ் லாக் x to the base 4 plus log x to the base 2, okay, equal to, இது பவர்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். பவர்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா என்ன பண்ணணும்னா, பவர் வந்து பேஸில் வந்துடும், பேஸ் வந்து பவரில் ஆகிடும். ஸோ அதனால் 1/1 போட்டுக்கிறோம். ப்ளஸ் 1/log இன்டர்சேஞ்ச் x 4 to the base x plus log பவராக இருக்கிறது பேஸில் வந்துடும், பேஸில் இருக்கிறது பவரில் போயிடும். ஓகே, ஈக்குவல் டு 11, ஈக்குவல் டு 11. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் வாட், 1/log x 2 க்யூப்னு எழுதலாமா, 8 ப்ளஸ் 1/log x 2 ஸ்கொயர் ப்ளஸ் லாக் கெப்பாசிட்டிஸ் லாக் எக்ஸ் ஸ்கொயர். இதை 2 க்யூப்னு எழுதுகிறோம், 8 இது 2 ஸ்கொயர், இது லாக் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 11. ஸோ என்ன பண்ணுறோன்னா, லெட் y ஈக்குவல் டு லாக் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுறோன்னா, 1/ இந்த லாக் எக்ஸ் ஸ்கொயர் பிளேஸில் என்ன பண்ணுறோன்னா yன்னு போட்டுக்கிறோம். ஸோ என்ன ஆகும், இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, இதை எப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க, ஒரு ஸ்டெப்பு 3 லாக் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/ பவர்லாம் ஃப்ரண்ட்டில் வந்துடும், லாக் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/ ஓகே லாக் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 11. ஓகே, அதுக்கப்புறம் இந்த y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ன்ற பிளேஸில் y போடுறோம். ஓகேவா, ஸோ y போடும்போது 1/3y. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த பவருக்கு மேலே பவர் இருக்கிறத ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்துடுறேன், 2 லாக் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் லாக் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 3y எப்பவுமே இப்படி தான், பவருக்கு மேலே பவர் இருந்ததுன்னா அது ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே, ஸோ 3 லாக் எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஒய்ன்னு எடுத்திருக்கோமா, ப்ளஸ் 1/2y ப்ளஸ் 1/ லாக் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு 11. ஸோ இதுக்கு எல்சியம் எடுத்தால் என்ன வரும், 6 3y 2y y. இப்போ 3 2 3 6y. ஸோ இப்போ இங்கே என்ன மல்டிப்ளை பண்ணால் 6 வரும், இன்ட்டு 2 மல்டிப்ளை சேம் நம்பர் வித் நியூமரேட்டர் 2 ப்ளஸ் என்ன மல்டிப்ளை பண்ணால் 6 வரும், 3 மல்டிப்ளை சேம் நம்பர் வித் நியூமரேட்டர் 3 என்ன மல்டிப்ளை பண்ணால் 6 வரும், மல்டிப்ளை சேம் நம்பர் வித் நியூமரேட்டர் 6 ஓகே ஈக்குவல் டு 11. இதில் என்ன, திஸ் இம்ப்ளைஸ் 11/6y ஈக்குவல் டு 11. ஸோ இப்போ இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன 11/6y ஈக்குவல் டு 11னா 1 வச்சுக்கோங்க, 11 ஈக்குவல் டு, இப்போ இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 11 ஈக்குவல் டு 66y. ஓகே, y ஈக்குவல் டு 11/66 ஈக்குவல் டு, திஸ் இம்ப்ளைஸ் y ஈக்குவல் டு என்ன, 1/6. ஓகே, 1/11 6/11 66, புரியுதா, க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 11 ஈக்குவல் டு 66y. ஸோ 11/66 ஈக்குவல் டு y. ஸோ y ஈக்குவல் டு வாட், 1/6. அப்போது நம்ம என்ன எடுத்திருக்கோம், y ஈக்குவல் டு என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்திருக்கோம். ஸோ அடுத்த ஸ்டெப் இங்கே போடுறேன். அப்போது இங்கே என்ன, y என்ன, 1/6 கண்டுபிடிச்சிட்டோம், y ஈக்குவல் டு 1/6 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இங்கே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 1/6 ஈக்குவல் டு log எக்ஸ் ஸ்கொயர் எடுத்திருக்கோம்ல. இது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, y ஈக்குவல் டு 1/6 கண்டுபிடிச்ச அப்புறம் இது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ இது என்ன பண்ணுறோன்னா, இது வந்து லாக் எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம், லாக் எடுத்துடுறோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த பேஸில் ஈக்குவல் டு 6 இப்படி போயிடும். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த பவர்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகிடும். இப்போ இந்த வந்து லாக் எடுக்கணும்னா என்ன பண்ணோம்னா, இந்த எக்ஸ் வந்துடும், இங்கே இருக்கிறது வந்து பவரில் போயிடும், இங்கே இருக்கிறது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்துடும். லாக் எடுத்தோன்னா
ஓகேவா? எக்ஸ் பவர் 1/6 ஈக்குவல் டு 2. அகெயின் சொல்கிறேன், லாக் எடுக்கிறோன்னா இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம், எக்ஸ் பவர் 1/6ன்னு இந்த பேஸ் வந்து இந்த சைடு வந்துடும், இங்கே இருக்க இது வந்து இந்த சைடு வந்துடும். ஓகே, எக்ஸ் பவர் 1/6 ஈக்குவல் டு 2 வரும். ஓகே, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன? 2 பவர் 6. 2 பவர் 6 என்ன? 64. ஓகே, 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2. ஸோ 4 2 சார் 8 2 சார் 16 2 சார் 32 32 2 சார் 64. அகெயின் சொல்கிறேன், இது வந்து எக்ஸ் பவர் லாக எடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா இது வந்து பவரில் போயிடும். எக்ஸ் பவர் 1/6 இது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்துடும். லாக் எடுக்கணும்னா இது பவரில் போயிடும், இந்த 2 வந்து இப்படி வந்துடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 64. சால்வ்னால எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 1/2 போட்டுட்டு பவர்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். பவர்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இதை 2³ இதுன்னு எழுதுறோம். இந்த பவரில் இருக்கிறது ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்துடுறோம். எடுத்துகிட்டு வந்துடும், அப்புறம் ஒய் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் ஸ்கொயர் 3y 2y. இது எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்துகிட்டு இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ அடுத்த ஸ்டெப், ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணோம்னா இந்த பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணும் ஒய் ஈக்குவல் டு திஸ் திங். ஸோ லாக் எடுக்கணும்னா இந்த 1/6 வந்து எக்ஸ் பவர் 1/6 இந்த 2 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்துடும். எக்ஸ் பவர் 1/6 இந்த 2 ஈக்குவல் டுக்கு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் 6, தஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 64. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.